जबं बन कड़वों சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த பரிசுத்த நாளிற்காக காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கின்றோம் தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம்பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறீர் உமக்கு தோத்திரம் இந்த பரிசுத்த நாளிலே உம்மை பணிந்து கொள்ள ஆண்டவர் கொடுக்கின்ற தருணத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே வாராதனை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் நடுவிலே நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் உமது கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆராதனை கீதங்கள் 646 கீதம் 387 பாமாலை 250 ஆராதனை கீதங்கள் 646 கீதம் 387 பாமாலை 250
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்ததியில் மாய்மாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கலங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகாபரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். தேவ சமூகத்திலே ஒரு விசை நம்மை தாழ்த்தி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம எல்லாரும் பாவிகளாயிருக்கின்றோம். தேவன் ஒருவர் தவிர நீதிபரர் ஒருவரும் இல்லை. ஆண்டவருக்கு விரோதமாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாக நாம் செய்திருக்கின்ற பாவங்களை வார்த்தையினால் அல்லது நம்முடைய வாழ்க்கையினால் நம்முடைய சிந்தனைகளினால் செயல்பாடுகளினால் கட்டாயத்தினாலோ சூழ்நிலைகளினாலோ அறிந்தோ அறியாமலோ செய்திருக்கின்ற தவறுகளை தேவ சமூகத்திலே அறிக்கை செய்வோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு பெற மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தாழ்மையாய் பாவ அறிக்கை ஜபமாக ஆராதனை கீதங்கள் 161, கீதம் 456, கீர்த்தனைகள் 167 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 161, கீதம் 456, கீர்த்தனைகள் 167. Yeah.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தம ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பு கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மரளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் நித்தியானந்து சேரத்தக்கதாய் இத்தனது நாம் செய்வதற்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுள்ளவளாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவை அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டி கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா எங்கள் உதடுகளை தீரந்தருளோ தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை தூதியுங்கள்,
முறை முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 67ஆம் சங்கீதம். சங்கீதம் 67. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரே, ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில ஜாதி நடத்துவீர், ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழ கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாய் எங்கள் தேவனே, எங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து சொல்வோம், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். அமர்ந்திருப்போம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாவது வேத பாடம் தானியேலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் 21ஆம் வசனம் உடைய தானியேல் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கியமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். அவன் அந்த பாத்திரங்களை சுனேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் பத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கழுதையரின் எழுத்தையும் பாசையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பினாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதாபுத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தசாஸ்தார் என்றும், அனனியாவுக்கு சாஸ்திராக் என்றும், மிஷாவேலுக்கு மேசாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தான். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிரசேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும், பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான்.
அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து பத்து நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். பத்து நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வழிவரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இதனால் வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தராக கண்டான். கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் முதலாம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாவது வேத பகுதி வாசித்தாயிற்று. Yeah.
அமர்ந்திருப்போம். இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை. அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு ஆறாம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலுள்ள சகலவிதமான நாலு கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாந்தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. மூன்றாந்தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டது என்பது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலும் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் திருத்துவ திருநாள் பின்வரும் பனிரெண்டாம் ஞாயிறை நாம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். பல் சமய சமூகத்தில் கிறிஸ்தவர்களுடைய பங்கு என்பதை குறித்து இந்த நாள் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல் சமய சமூகத்தில் கிறிஸ்தவர்கள். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானமண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவரின் நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை, ஏறக்குறைய 6 மாதங்கள் நாம் தேவாலயங்கள் திறக்கப்படாமல் தொலைக்காட்சியின் வழியாக, யூடியூப்பின் வழியாக, இணையத்தின் வழியாக ஆராதனையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 5-6 மாதங்களும் இந்த பணிகளிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த மிகப்பெரிய ஊழியத்திலே ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை மிகவும் பெரியது. உதவி செய்வதற்கு, ஒளிப்பதிவு செய்வதற்கு, பாடகர் பங்கேற்பதற்கு, இசை அமைப்பதற்கு, இதை வெளியிடுவதற்கு என்று பல வகைகளிலே பல்வேறு நண்பர்கள் தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக சீக்கிரமாக இந்த நிலை மாற வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். ஆகவே உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். சீக்கிரமாக தேவாலயம் திறந்து நாம் ஆண்டவரை குடும்பமாக ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. அன்பு சகோதர சகோதரி, ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி முதல் 9 மணி வரைக்கும் தேவாலயத்தின் பிரதான வாசல் திறந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் தனியாக குடும்பமாக ஜெபித்து செல்லலாம். அதே போல் வருகின்ற 1ஆம் தேதியும் நீங்கள் காலையிலிருந்தே வந்து கத்துடைய ஊழியக்காரர்கள் ஆலயத்தில் இருப்பார்கள், உங்களுக்காக ஜெபித்த ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் ஒவ்வொரு நாளிலும் நமக்கு காலையிலே பிறந்த நாள் ஆசரிக்கிறவர்கள், திருமணம் ஆசரிக்கிறவர்கள், நீங்கள் வழக்கம் போல் காலை நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தலாம். 5:30 மணிக்கு வந்தீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தலாம். ஆகவே நினைவில் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சங்க காணிக்கை மற்றும் இதர காணிக்கை செலுத்துகிறவர்கள் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் நம்முடைய சேகர அலுவலகம் திறந்திருக்கும். ஆகவே நம்முடைய சேகர அலுவலகத்திலே நீங்கள் சங்க காணிக்கை மற்ற காணிக்கைகளை கொடுத்து உடனடியாக ரசீதுகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய திருமண்டல கல்வி நிறுவனங்களிலே சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. கலைக்கல்லூரிகள், பொறியியல் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள், ஐடிஐ, பாலிடெக்னிக் மற்றும் நர்சிங் கல்லூரியிலே அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
நம்முடைய தூத்துக்குடி அருகாமையில் இருக்கிற கால்டுவெல் கல்லூரியிலும் சேர்க்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கலை கல்லூரியில் சேருமென்று இருக்கிறவர்கள் நீங்கள் கால்டுவெல் கல்லூரியிலையும் மற்ற பொறியியல் கல்லூரி சேர்ந்துகள் திருமண்டல கல்வி நிறுவனங்களிலே சேர்ந்து நீங்கள் பயனடையும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரங்களிலே மருமைக்கு உட்பட்டுடைய பெயர்கள் திருமதி மரியம்மாள் ராஜாத்தி, கணவனார் பெயர் ரவிச்சந்திரன், வயது 59, 54 வடக்கு காட்டன் ரோட்டில் அவருடைய குடியிருப்பு இருக்கிறது. அன்னார் இழந்து தவிக்கிற குடும்பத்தின் ஆறுதலுக்காக மன்றாடுகிறோம். கடந்த 19ஆம் தேதி அவர்கள் மருமைக்குட்பட்டார்கள். கடந்த 22ஆம் தேதி நம்பிக்கை ரோச்சி விலையிலே குடியிருந்த சென்னையிலே தற்போது குடியிருந்த திரு தங்கத்துறை அவர்கள், தகப்பனார் பெயர் முத்தையா, வயது 81, அவர்கள் கடந்த 22ஆம் தேதி மருமைக்குட்பட்டார்கள். ஆகவே ரெண்டு குடும்பத்தின் ஆறுதலுக்காக நாம் தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம், வேண்டிக் கொள்வோம். சகல ஆறுதலின் தேவனே, இரக்கங்களின் பிதாவே, எல்லாருக்கும் ஆறுதல் அருகிறவரே, கண்ணீரோடு இருக்கிற மக்களோடு வேதனையோடு இருக்கிற மக்களோடு அடையாளப்படுத்துகிறவரே, எங்களோடு வாழ்ந்து உம்முடைய சமுத்திர இளைப்பாறு எடுத்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக அவளுக்கென்று நீ கொடுத்த பரம இளைப்பாறுதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக இந்த நாளிலே ஆறுதலற்றிருக்கிற குடும்பத்துக்கு நீரே ஆறுதல் தருவீராக. உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக, நான் உங்களை திக்கற்றராய் விடமாட்டேன்னு சொன்ன ஆண்டவர், இந்த அன்பு பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலும் தேர்தலும் தருவீராக. பிரசுத்த பேட்ரிக் இணை பேராலயமாக உடைய கண்ணீரில் பங்கு பெறுகிறோம், ஆறுதலுக்காக மன்றாடுகிறோம். நீரே ஆறுதல் தந்தருளும். மீட்பரே சுமன் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. விவாக அறிக்கைகள். தூத்துக்குடி நாசிரே திருமடலம், தூத்துக்குடி சேகரம், பரிசுத்த பேட்ரிக் இணை பேரள சபை சார்ந்த திரு சைலஸ் ஜென்சன் ஜெயகர் அவர்களின் குமாரர் விவின் ஜாக்சனும், மதுரை ராமநாதபுரம் திருமடலம் கீழவாசல் குருசேகரம், சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் குளோரி ஆலய சபை சார்ந்த திரு விநாயகமூர்த்தி அவர்களின் குமாரத்தி செல்வி அனுரிதாவும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. தூத்துக்குடி நாசிரே திருமடலம், போல்பேட்டை குருசேகரம், தூய மிகாவேல் ஆலய சபையை சார்ந்த திரு கனகராஜ் அவர்களின் குமாரர் இசரவேல் பால்துறையும், தூத்துக்குடி நாசிரே திருமடலம், தூத்துடி சேகரம், பரிசுத்த பேட்ரிக் இணை பேராலய சபையை சார்ந்த திரு சாலமோன் அவர்களின் குமாரத்தி செல்வி சர்மிளாவும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. தூத்துக்குடி நாசிரே திருமடலம், தூத்துடி சேகரம், பரிசுத்த பேட்ரிக் இணை பேராலய சபையை சார்ந்த திரு செல்வராஜ் அவர்களின் குமார சந்தோஷ் ஆரோக்கியராஜும், தூத்துக்குடி நாசிரே திருமடலம், தூத்துக்குடி சேகரம், பரிசுத்த பேட்ரிக் இணை பேராள சபையை சார்ந்த திரு சாம் செல்வராஜ் அவர்களின் குமாரத்தி செல்வி ஜெயமும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. இவர்களை வாத்து சேர்க்கக்கூடாது, நியாயமான முகாந்திரமாவது உண்டு என்றால் சேகர குருவானவருக்கு எழுத்தின் வழியாக தெரியப்படுத்த வேண்டும். இருந்தவாறே
தலை தாழ்த்தி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்புணரைந்த ஆண்டவரே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்றுத்துணை உண்டு ஆக்குவேன் என்று ஏதேன் தோட்டம் முதலாய் திருமணத்தை நடத்தி வைக்கிறவரே, இந்த நாளிலும் உடைய பரிசுத்த சமூகத்திலே பேர் வாசிக்கப்பட்ட அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் மண்டாடுகிறோம், குடும்பத்தினருக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரே, இந்த நெருக்கடியான காலங்களிலும் ஆண்டவர் உதவியும் ஒத்தாசையும் சகாயத்தையும் மேன்மையும் தந்தரல நாங்கள் மண்டாடுகிறோம். இந்த மணமக்களுடைய திருமண ஆராதனை, விருந்து உபசரணை, உறவினருடைய வரவேற்பு நிகழ்வு எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. அருள் செல்லும் பொருள் செல்லும் மழலை செல்வத்தை தருகிற ஆண்டவர் நீ தந்தரல வேண்டும் என்று ஒட்டுமொத்த சபையும் இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருமாய் நாங்கள் மண்டாடுகிறோம். நீரும் வாழ்த்தி ஆசீர்வதியும். மீட்பரேசும் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்களை அனுசரிக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் மிஸ்ஸஸ் எம் நேந்திராபாய் மாதவன், மிஸ்டர் அஜோமோன் ஜோஸ், செல்வன் ஐ சிமியோன் சுபாஷ், செல்வி ஜி ஏஞ்சல் கிறிஸ்டி, மிஸ்ஸஸ் ஆர் இந்திராணி, மிஸ்ஸஸ் ஜே ஃபான்சியா, மிஸ்டர் கே ஜபசகேயு, செல்வன் ஏ ஜோன் டைட்டஸ், மிஸ்ஸஸ் எஸ் மெர்லினா, மிஸ்ஸஸ் எஸ் ஆனந்தி குணசீலி, மிஸ்டர் ரவிக்குமார், மிஸ்டர் டக்கர் ராஜன், செல்வி எஸ் ஜெனிஃபர், செல்வி பி ஜெர்லின் ஜொஹானா, செல்வன் டபிள்யூ ஜான் அப்ரஹாம், மிஸ்ஸஸ் ஏ பிரியங்கா, மிஸ்ஸஸ் ஜே மாலதி, மிஸ்ஸஸ் ஏ ஸ்டெல்லா, மிஸ்டர் ஏ அகஸ்டின், செல்வி பி மெர்சி ஷைனி, செல்வி எஸ் ஷாலின் மார்கரெட், மிஸ்ஸஸ் ரொமிலா, மிஸ்ஸஸ் ஜி பெர்லின் செல்வமணி, மிஸ்டர் எம் ஜான் கருணாகரன், செல்வன் எஸ் ஸ்டீஃபன் பால்ராஜ், மிஸ்ஸஸ் இ நிர்மலா கலைச்செல்வி, மிஸ்டர் ஜே ஜெயராஜ், மிஸ்ஸஸ் ஜி லவ்லின், மிஸ்டர் டி ஜோன்ஸ் ராஜா தேவதம்பி, டாக்டர் ரத்னாவதி சாந்தகுமாரி, செல்வி பி பெனிட்டா ரூத், மிஸ்ஸஸ் ஆர் ஜபராணி, செல்வன் ஆண்ட்ரூ லாமிக், செல்வன் ஜான் ஆப்ரஹாம், மிஸ்ஸஸ் எஸ் சுகிர்தா, செல்வி மினி செல்சியா, மிஸ்டர் ஆர் ராஜேஷ், மிஸ்ஸஸ் சகிலா, மிஸ்டர் எம் ஆண்டனி, செல்வி எஸ் ஷினிஷா, செல்வன் எஸ் மனோஜ், செல்வன் பி ராகுல் பாபு, செல்வன் எஸ் திமோத்தி தமாஸ்கஸ், மிஸ்ஸஸ் ஹெப்சிபா பிலோமின், மிஸ்ஸஸ் ஷீலா, செல்வன் பிரவீன் அசரியா, செல்வி டி சோனாலி ஓவியா, மிஸ்ஸஸ் எஸ் ஹேனா மெர்லின், செல்வன் ஏ ஆர் டேனியல் மேத்யூ, மிஸ்ஸஸ் எஸ் நித்யா தேவி, செல்வன் பி ஆர்லின் ஜான்சன், மிஸ்ஸஸ் ஜே தீபா குணசீலி, செல்வி கே புஷ்பா, மிஸ்ஸஸ் ஜே ஜூலியட் ஞானம், செல்வன் கே ஆஸ்டின் ஐசக்ராஜ், செல்வன் எஸ் சாம் ஜாஸ்வா, மிஸ்ஸஸ் எஸ் வாசன், மிஸ்டர் எஸ் வாசன், செல்வன் ஜே ஆரோன் சாம் நிக்சன், செல்வி ஏ ஏஞ்சலின் ஜோஸ்லின், மிஸ்டர் ஈசா அன்புகுமார், செல்வி ஜே சுமிதா, மிஸ்டர் ஜே பொன்ராஜ், மிஸ்டர் ஜே அகஸ்டின், மிஸ்ஸஸ் ஜே மேரி சாந்தி, செல்வன் ஆர் சாம் எடிசன் ஜாஸ்வா, மிஸ்டர் சி பிரபாகரன், செல்வன் எம் ஷெல்டன் வாக்கர், மிஸ்டர் பி அன்புராஜ், மிஸ்ஸஸ் வி பாமா, செல்வி எஸ் எஸ் ஏஞ்சலின் செல்வப்பிரியா, மிஸ்டர் டி கிளாட்வின், மிஸ்டர் எல் பால்சன் டேவிட், மிஸ்டர் பி தாமஸ் ஞானராஜ், மிஸ்ஸஸ் கௌரி எஸ்தர், மிஸ்ஸஸ் ஏ ஜெலினா ரோஸ்லின், செல்வன் டி ஜெர்சன் சத்யா, செல்வன் எஸ் டேனியல் ஜபகுமார், மிஸ்டர் எல் கென்னடி ஞானராஜ், செல்வன் எஸ் தேவ குணசிங் ராஜா, மிஸ்ஸஸ் எஸ் பரிபூர்ண பாக்கியவதி, மிஸ்டர் டி சாம்வேல் ராஜ், மிஸ்ஸஸ் டி எலிசபெத் தேவராஜன், டாக்டர் டி ஏ மஞ்சுலா, செல்வி ஆர் அபிகாயில், செல்வன் பி தனுஷ்ராஜ், செல்வி டி ஜாக்லின் பிரைசி ஆகியோர்.
பிறந்த நாட்களை அனுசரிக்கின்ற அன்பு பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்திலே திருச்சபையின் சார்பிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இவ்வாரத்தில் தங்கள் திருமண நாட்களை அனுசரிக்கின்ற தம்பதியினர் மிஸ்டர் நெல்சன் ராஜா, மிஸ்ஸஸ் ஏஞ்சலின், மிஸ்டர் கிங்ஸ்டன் செல்வகுமார், மிஸ்ஸஸ் ஷீபா வினோதினி, மிஸ்டர் ஆனந்த் சாம்வேல், மிஸ்ஸஸ் ஷீபா ஆனந்த், மிஸ்டர் ஹென்ரி ஜோசப், மிஸ்ஸஸ் வனிதா, மிஸ்டர் அருள்ராஜ், மிஸ்ஸஸ் சுப்புலட்சுமி மேரி, மிஸ்டர் ராஜதுரை, மிஸ்ஸஸ் சோஃபி, மிஸ்டர் சுந்தர், மிஸ்ஸஸ் எஸ்தர் திலகபதி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அதிசய கிருபாகரன் சாமுவேல், மிஸ்டர் பால் நிக்சன், மிஸ்ஸஸ் மெர்சி ஸ்டெல்லா, மிஸ்டர் எலியா ஆனந்த், மிஸ்ஸஸ் நிர்மலா கலைச்செல்வி, மிஸ்டர் செல்வகுமார், மிஸ்ஸஸ் சித்திரை செல்வி, மிஸ்டர் அசோக் மோசஸ், மிஸ்ஸஸ் மெர்லின் பாக்கியவதி, மிஸ்டர் பிரபு சிங், மிஸ்ஸஸ் ரெபேகால், மிஸ்டர் ஞானக்கன், மிஸ்ஸஸ் சரோஜா, மிஸ்டர் ஜபராஜ், மிஸ்ஸஸ் ஃப்ளாரன்ஸ், மிஸ்டர் அன்பரசன், மிஸ்ஸஸ் எஸ்தர் ஞானமலர், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜபஞானம், மிஸ்டர் மோகன்ராஜ், மிஸ்ஸஸ் ஜான்சி தமயந்தி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரேம் ஆனந்த் சுதாகர், மிஸ்டர் செல்வகுமார் சாமுவேல், மிஸ்ஸஸ் ஜூலியட் மேரி, மிஸ்டர் தினகரன், மிஸ்ஸஸ் ஆசிர் ராணி, மிஸ்டர் நவராஜ், மிஸ்ஸஸ் ஜான்சி உஷா, மிஸ்டர் அசரியா, மிஸ்ஸஸ் அனிட்டா, மிஸ்டர் ஏசா, மிஸ்ஸஸ் பெட்டில்டா, மிஸ்டர் வாசன், மிஸ்ஸஸ் ரோஸ்மணி, மிஸ்டர் மில்டன் டேவிட், மிஸ்ஸஸ் ஏஞ்சலின், மிஸ்டர் அசரியா ஜெயக்குமார், மிஸ்ஸஸ் தேவநேசம், மிஸ்டர் சாலமோன் மதன்லால், மிஸ்ஸஸ் ரோஸ்லின் எஸ்தர், மிஸ்டர் எடிசன், மிஸ்ஸஸ் ஜபலதா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜஸ்டின், மிஸ்டர் மாசிலாமணி, மிஸ்ஸஸ் ஜோதிராணி, மிஸ்டர் ராஜகுமார் ஆப்ரஹாம், மிஸ்ஸஸ் ஜெயந்தி பாப்பா, மிஸ்டர் சாம் வெங்கடேசன், மிஸ்ஸஸ் சாந்தி, மிஸ்டர் செல்வராஜ், மிஸ்ஸஸ் செல்வி, மிஸ்டர் மோசஸ் ஜவகர், மிஸ்ஸஸ் ஜப சாந்தி ஆகியோர். திருமண நாட்களை அனுசரிக்கின்ற அருமையான தம்பதியினரையும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கான வாக்குத்தத்தம் ஏசாயா 62:3. ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். அமர்ந்த வண்ணமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகின்றவரே, கிருபையாய் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கின்ற புதிய ஆண்டுகளுக்காக உமக்கு தோத்திரம். கர்த்தாவே, பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கின்ற அருமையான பிள்ளைகள் எல்லாரும் உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. புதிய ஒரு ஆண்டிற்குள்ளாய் பிரவேசிக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கின்றீர். கடந்த காலமெல்லாம் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அற்புதமாக வழிநடத்தி வந்திருக்கிற ஆண்டவர், இந்த புதிய ஆண்டுகளை முது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆலயத்திலிருந்து ஆண்டவரே திருச்சபையாக அன்பு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய் என்று ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற வாக்கு தத்துவத்தின்படியே உயர்வையும் மேன்மையும் தமது கரங்களிலிருந்து ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு வழங்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
வானத்தையும் பூமியையும் படைத்த ஜபம் பண்ண கடவோம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா எங்களுக்கு காண்பியோ உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ கர்த்தாவே ஜனத்தை ரட்சியோ கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ பராபரனே எங்கள் இருதயத்தை சுத்திகாரியோ ஜபம் பண்ண கடவோம் திருத்துவ திருநாள் பின்வரும் 12 ஞாயிற்குரிய சுருக்க ஜபம் சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே நாங்கள் ஜபம் பண்ணும் முன்னே எங்கள் ஜபத்தை கேட்க ஆயத்தமாயிருக்கிறேன் நாங்கள் விரும்புகிறதிலும் பெறத்தக்கதிலும் அதிகமாய் கொடுத்து வருகிறீர் எங்கள் மேலும் உது இரக்கத்தை சம்பூரணமாய் பொழிந்தருளி எங்கள் மனசாட்சிக்கு பயம் உண்டாக்குகிற குற்றங்களை மன்னித்து உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மத்தியஸ்தத்தினாலும் மாத்திரம் கேட்டுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை எங்களுக்கு தந்தருளும் சமாதானத்திற்காக ஜபம் செய்வோம் சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தெரும்புறவருமாகிய தேவனே உம்மை அறிவதே நித்திய ஜீவன் உம்மை சேவிப்பதே மெய்ச்சியாதீனம் தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற மதடியாராகி நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும் தேவ கிருபைக்காக ஜபிப்போம் சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரம பிதாவாகிய கர்த்தாவே இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையுடைய ஆளுகையினாலே நடத்திவிட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்து வந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் பொதுவான சோஸ்திர ஜபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம்
सर्व वल्लम देवने सर्व जीव दयापर पिदावे अबात्र रानम अडियार मनिदरुकुं देवरी अरलिचेद पर्पल कृपैक्काकवुं अन्पुल्ल दैवुक्काकवुं नांगल मिगुंद ताल्मयोडुं मुळु इरुदयत्तोडुं उक्कु स्तोत्रं सेलुत्तुगिरोम देवरीर एंगले सृष्टितर्काकवुं कापाट्टुगिरदर्काकवुं इम्मैक्कुरिय एल्ला आशीर्वादंगलुक्काकवुं उम्मै तुदिक्किरोम शेषमाय एंगल कर्त्तराकिय இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாதும் அன்புக்காகவும் கிருபை நெத்தனங்களுக்காகவும் மகிவடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம் நாங்கள் உண்மையாய் நன்றியறிந்த இருதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தம் நீதியுள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மை மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமீன் இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிற வேளை அருளிச்சுவேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே கர்த்தாவே முதடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல்களை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மர்மையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோ தேவ செய்திக்கு ஆயத்தமாக யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 691 கீதம் 471 பாமாலை 295 பாடுவோம் ஆராதனை கீதங்கள் 691 கீதம் 471 பாமாலை 295
தூயாவியானவரே, மக்கள் எங்கெல்லாம் கூடி உம்முடைய வசனத்தை கேட்கிறார்களோ மத்திலே அருள்பொழிவாகிறவரே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாக இந்த வசனத்தை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, இதயத்தை சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும், கேட்பதற்கான மனநிலையை தாரும் ஆண்டவரே. கேட்டு நாங்கள் உட்கொள்ள பயனுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள் தாரும். மீட்பரேசு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பிரலே உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். சிறப்பாக இந்த ஆண்டவரின் நாளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த சிறப்பான நாளிலே நாம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்காக, ஆராதனையிலே பங்கு பெறுவதற்காக, ஆண்டவர் கொடுத்த பெரிய சிலாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். மிக விரைவிலே கொரோனா தொற்று எல்லாம் மாறி நாம் குடும்பம் குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்கின்ற நாளை மிக விரைவில் எதிர்பார்த்துருக்கிறோம். அதை ஆண்டவர் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. சகோதர சகோதரிகளே, நமக்கு சிலருடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். அதில் ஒன்னாப்பு ஆசிரியருடைய தாக்கம் எல்லாருக்கும் அதிகமாக இருக்கும். ஒன்னாப்பு டீச்சர் தான் எல்லாருடைய வளர்ச்சிக்கும் அடித்தளமானவர்கள். அவர்கள் சாயங்கால வேளையிலே அந்த பள்ளிக்கூடத்தின் முற்றத்திலே வந்து நல்லா மண்ணு தரையிலே மண்ணை எல்லாம் பரப்பி வைத்து அதிலே அவர்களுடைய கையின் எழுத்தாலே என்று எழுதி நம்முடைய கரங்களிலே புளியங்கொட்டை இல்லைன்னா வேப்பமுத்து எல்லாவற்றையும் கொடுத்து அதிலே அடுக்க சொல்லுவார்கள். அந்த என்று அடுக்கி முடித்த பின்னாக அவர்கள் மீண்டுமாக வந்து ஆ என்று அங்கே ஒரு சொல்லி, எத்தனை பிள்ளைகள், 20 பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை 20 பிள்ளைகளுக்கும் வரிசையாக உட்கார வைத்து ஆ என்று எழுதி அதற்கு நாம் அந்த புளியங்கொட்டையை அடுக்கின பின்னாக நமக்குள்ளாக ஏற்படுகிற மகிழ்ச்சி, 40 வயது என்ன, 100 வயது ஆனாலும் அது மறந்து போகாது. அந்த ஆ என்று சொல்லி கொடுத்த அந்த தமிழ் ஆசிரியருடைய தாக்கம், இல்லை என்றால் வகுப்பு ஆசிரியருடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக அவர்களுடைய முகம் நமக்கு மறக்காது. அதே போல் இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் சின்ன வயதிலேயே ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுகிறார்கள். நாம் படிக்கிற காலங்களிலே 3 வகுப்பிலே தான் முதல் முறையாக ஆங்கிலம் சொல்லிக் கொடுப்பார்கள். ஏ பி சி என்று சொல்லிக் கொடுக்கிற போது அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற அந்த வேகம் நம்மை அவருடைய முகத்தை மறக்க செய்யாது. அப்படி தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துவார்கள். அந்த தாக்கத்திலே தான் அதை பிடித்து கொண்டிருக்கிறவர்கள், அதை அடித்தளமாய் வைத்திருக்கிறவர்கள்
நிறைவான வாழ்க்கைக்காக உயர்கல்விக்காக ஆண்டவர் அவர்களை ஆயத்தம் செய்கிறார். சகோதர சகோதரே, இன்றைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், பல் சமய கலாச்சாரத்திலே சூழலிலே கிறிஸ்தவர்களுடைய பங்கு. இன்றைக்கு இந்தியா உட்பட உலகத்தில் எல்லாரும் நிறைய ரிலிஜன் இருக்குது, நிறைய சமயங்கள் இருக்குது. அந்த சமயங்களிலே கிறிஸ்தவர்களுடைய பங்கு என்ன, பல் சமய சூழலிலே கலாச்சாரத்திலே கிறிஸ்தவர்களுடைய பங்கு என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்வதற்காக நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையே தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நமக்கு தந்திருக்கிறது. ஏன் என்றால், நாம் மிக சிறுபான்மையினராக இருக்கிறோம், ரொம்ப மைனாரிட்டி. ஆனால் மெஜாரிட்டி வாழக்கூடிய, பெரும்பான்மையோர் வாழக்கூடிய இந்த சமூகத்திலே நம்முடைய தாக்கம் எப்படி இருக்கிறது, கிறிஸ்தவர்களுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக தானியேல் கதாபாத்திரத்தை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்வதற்காக வசனம் தானியேல் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் புரிந்து கொள்வதற்காக தானியேலுடைய கதாபாத்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். தானியேல் என்கிற பெயர் ஒரு எபிரேய பெயர். நமக்கு தெரியும், எல்லா எபிரேய தாயாரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கடவுள் பெயராலே பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பாங்க. ஏல் என்று சொன்னாலே கடவுளுடைய பெயர். ஆகவே தானியேல் என்று அவர்கள் ஏல் என்று பெயர் வைப்பார்கள். இல்லைன்னால் யாவே என்று சொல்லக்கூடிய யெகோவாவுடைய பெயரில் வைப்பார், எசாயா, எரேமையா. ஏல் என்று சொல்வதில் எசேக்கியேல், ஏல் என்று பெயர் வைப்பதே, யா என்று பெயர் வைப்பது, சாம்வேல் என்று பெயர் வைப்பது என்று கடவுளுடைய பெயரை, ஆண்டவருடைய பெயரை மையமாக வைத்து பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பார்கள். அப்படித்தான் தானியேலுக்கும் பெயர் வைத்தார்கள். ஆண்டவருடைய பெயராலே தானியேல் என்று சொல்லக்கூடிய கடவுளுடைய பெயரை அவருக்கு வைத்திருக்கிறார்கள். அப்படி வைத்திருக்கின்ற தானியேல் யூதத்தை சார்ந்தவர். ஆனால் கால சூழ்நிலை தேசத்திலே அவர் சிறையிருப்புக்காக போகிறார், சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவர். அன்பு சகோதர சகோதரிகளே, அவிசுவாசிகள் சூழப்பட்ட ஒரு தேவ பக்தியற்ற சமுதாயத்திலே வாழ்ந்து அங்கேயே வேலை செய்த போதும் தானியேல் ஆண்டவர் மீது கொண்டிருந்த ஒரு துடிப்பான நம்பிக்கை தான் இன்றைக்கு நம்முடைய பல் சமய சூழலிலே கிறிஸ்தவர்களுடைய தாக்கம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு. அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு அரண்மனையின் கதையை நாம் பார்க்க போகிறோம். தானியேலுக்கு வாழ்க்கை ஒருவேளை சிறையிருப்பாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை எங்கே அமைந்திருந்தது என்றால் அரண்மனையிலே வாழ்க்கை அமைந்திருந்தது. அவன் நான்கு அரசர்களுடைய அரசாட்சியை ஒரே அரண்மனையிலே பார்த்தவன். அங்கே நேபுகாத் நேச்சர் என்று சொல்லக்கூடிய பாபிலோனியுடைய பேர் அரசன், அவனுடைய மகன் பெல்சாசார், அதை தொடர்ந்து மேதியனாகிய தரியு, அதுக்கு அடுத்ததாக கோரேஸ் என்று சொல்லக்கூடிய பாரசீக மன்னன். இந்த நான்கு மன்னர்களையும் ஒரே அரண்மனையில் இருந்து ஒரே அரண்மனையில் வேலை பார்த்து, இவன் ஒரே அரண்மனையில் வேலை பார்த்தவன். ஆனால் அந்த ஒரு அரண்மனைக்கு மூன்று விதமான ராஜாக்கள், நான்கு ராஜாக்கள், மூன்று விதமான ராஜாக்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அந்த அரண்மனையிலே இவன் யூதனாக இருந்து ஒருவேளை அவன் கீழாக பணி செய்த அரசர்கள் வேற்று தெய்வங்களை வணங்கினார்கள். அப்படி வேற்று தெய்வங்களை வணங்கினதுடைய ஒரு பெயர்தான் யூத பெயராக இருந்த தானியேலுக்கும் பெயர் மாற்றப்பட்டது. அங்கே பாபிலோன் அரசனாயிருக்கிற நேபுகாத் நேச்சார் தானியேலுக்கு ஒரு வேற பெயரை கொடுக்கிறார். ஏனென்றால் தானியேல் என்று சொல்லக்கூடிய எபிரேய பெயரிலிருந்து தான் வணங்கி ஆராதிக்கின்ற அவருடைய பெயரை, அவருடைய தெய்வத்தின் பெயராக அவர் வைத்திருக்கிறார். அவருக்கும் அவருடைய நண்பர்களுக்கு வைக்கிறார். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தேசார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத் நேகா என்றும் மறு பெயரிட்டான். அவங்க தெய்வத்தின் பெயரை விட்டுட்டான். ஆனால் தானியேல் தானியேலாகவே இருக்கிறான், பெயர் மாறிடுச்சு. அரண்மனையிலே அவனுடைய பெயர் வேற, ஆனால் அவனுடைய அழைப்பு எங்கிருந்து அழைக்கப்பட்டது என்றால் அவனுடைய யூத பாரம்பரியத்திலிருந்து அவன் அழைக்கப்பட்டவன். மூன்று விதமான ராஜாக்களுக்கு, நான்கு ராஜாக்கள், ஒன்று அப்பாவுக்கும் மகனுக்கும் அவன் வேலை செய்திருக்கிறான், அடுத்ததாக தரியுக்கு வேலை செய்திருக்கிறான், கோரேஸ்க்கு வேலை செய்திருக்கிறான். இந்த நான்கு விதமான அரசர்களும் அவிசுவாசிகள் தான். அவங்க யூத அரசர்கள் கிடையாது, அவங்க இஸ்ரவேல் அரசர் கிடையாது. ஆண்டவர் இயேசு ஆண்டவரை அவர்கள் தெய்வமாய் கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் விக்கிரகங்களையும்
சிலைகளையும் வணங்கக்கூடிய தெய்வத்தை வணங்கினவர்கள். ஆகவே தான் அப்படிப்பட்ட அவிசுவாசிகள் சூழப்பட்ட ஒரு தேச ஆண்டவருடைய பக்தியற்று இருக்கின்ற கலாச்சாரத்தில் வாழ்ந்து அவன் வேலை செய்த போதும் துடிப்பான் கடவுள் மீது ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்ததை நாம் இன்று பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரே, மூன்று ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே அவன் நடைபெற்ற நிகழ்ச்சியை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பு சகோதர சகோதரே, அசீரியர்கள் இஸ்ரேவேல் என்கிற ஒரு தேசம் இல்லாமல் அழித்து போட்டார்கள். இங்கே பாபிலோனியர்கள் எருசலேமை தீக்கிரையாக்கிவிட்டு எருசலேமில் இருக்கிற வாலிபர்களை அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகிறார். நல்ல திடகார்த்தமாக இருக்கிற துறமாரில் பிரபுக்களிலே நல்ல அழகான கை தேர்ந்த, நமக்கு தெரியும் யூதர்கள் தான் இன்றைக்கே உலகத்திலே நோபல் பரிசு அதிகமாக வாங்குறது யூதர்கள் தான். ஏனென்றால் அவர்களுக்கு இயல்பாகவே 12 வயசில் அவங்க அம்மா அப்பா முழு பைபிளையும் சொல்லி கொடுத்துட்றாங்க. 12 வயதில் முழு பைபிளையும் ஒரு மனுஷன் ஞாபகப்படுத்தி வச்சுருந்தா, மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தான்னா அப்போ எவ்வளவு ஞாபக சக்தி இருக்கும் பாருங்கள். அந்த ஞாபக சக்தி தான் அவர்கள் எந்த இடத்திற்கு பணி கொடுத்தாலும் அந்த இடத்துல அவங்க ஜொலிக்காங்க. நம்ம பிள்ளைகள் ஏன் இன்றைக்கி ஜொலிக்கலைன்னா, இன்றைக்கி கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் வசனத்தை சின்ன பிள்ளைகள் அழகாக சொல்லிடுறாங்க, 23வது வசனத்தை. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நாம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த சங்கீதம் கூட மறந்து போகுது. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்க அந்த ஒரு வாசகத்தை தவிர மீதி இருக்கிறதை சரியாய் சொல்லுவதற்கு கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு மறந்து போகிறது. விசுவாச பிரமாணம் நம்ம பிள்ளைகள் சின்ன வயசில் நல்லா சொல்கிறாங்க, வளர்ந்து போது விசுவாச பிரமாணம் கூட மறந்து போகிறது. ஆனால் யூதர் பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. தானியேல் பெயர் மாற்றப்பட்டு வேறொரு அரசவையில் இருக்கிறான். பாபிலோனுடைய பேரரசன் என்று சொல்லக்கூடிய நேபுகாத்நேச்சாருடைய அரண்மனையிலே அவன் இருக்கிறான். அவன் இருக்கின்ற போது அவன் எப்படி தான் ஒரு யூதன் என்பதை பேர் மாத்தியாச்சு, இருக்கிற இடம் வேற இடம், வேறு ஒரு அரண்மனை, ஆனால் அந்த அரண்மனையிலிருந்து தான் ஒரு யூதன் என்பதை எப்படி அங்கே இருக்கிறவன் தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறான் என்றால், அந்த பேர் அரசனுக்கே தாக்கத்தை உண்டு பண்ணிட்டான். அந்த பேர் அரசன் கூட இந்த தாகவேணியலை பார்த்து ஆண்டவரை எப்படி அழைக்கிறான் என்பதை பல நிகழ்ச்சிகள் நாம் சின்ன வயதிலிருந்தே தானியல் புத்தகத்தை படித்திருக்கிறோம். ஒரே ஒரு கடிதத்தை மாத்திரம் இங்கே நான் நினைப்பிடுவேன். தானியலுடைய புத்தகம் 4வது அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் சகல ஜாதியாருக்கும் பாசைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் என்னவென்றால், உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவதை எனக்கு நன்மையாக கண்டது. யார் சொல்றான்னா, நேபுகாத்நேச்சார் சொல்றார். பாபிலோன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பேரரசின் தலைவர் சொல்லுகிறாரு, அந்த உன்னதமான தேவன் எனக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறார் என்பதை பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மை. எப்படி அழகா சொல்றாரு பாருங்க, அற்புதமான ஒரு கடிதம் அனைத்து மக்களுக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு போட்டு. ஒருவேளை பாபிலோனுடைய செய்தி நமக்கு தெரியும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் பாபிலோனை ஏறக்குறைய ரொம்ப கடினமான வார்த்தைகளினாலே சாடியிருப்பார். ஆனால் பாபிலோனுடைய ஒரு பேரரசன் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த உன்னதமான தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மை. ஏன்னா ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார். யார் வழியானா, தானியேல் வழியாக அற்புதம் செய்திருக்கிறார். தானியேல் மிகப்பெரிய தாக்கத்தை ஒரு பேரரசனுக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். ஒரு தானியேல் ஒரு சாதாரணமான வேலைக்காரன் தான் அந்த அரண்மனையில். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், சிறையிலிருந்து வந்த, சிறையிருப்பிலிருந்து வந்த ஒரு யூதன், பேர் மாத்தியாச்சு ஆனால் அவன் வாழ்க்கை மாறலை. பேர் மாத்திட்டாங்க ஆனால் அவனுடைய வாழ்க்கையோ, அவன் அரண்மனையில் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையை முறை மாறவில்லை. உணவான விஷயத்தினாலும் சரி, அதைத்தான் 1வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட உணவு விஷயத்தில் எனக்கு இதுதான் பிடிக்கும் என்று சொன்னால் அதிலே தான் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் என்றால் அவருடைய வைராக்கியம். 2வது, நேபுகாத்நேச்சாருக்கு ஏற்படுகிற அத்தனை சொப்பனங்களையும் அழகாக விவரித்து சொல்லக்கூடிய ஞானத்தை இந்த தேவ ஆவியானவர் கொடுத்திருக்கிறார் என்பதை இங்கே நேபுகாத்நேச்சார் உணர்ந்து கொள்கிறார். ஆகவே இந்த அற்புதத்தை அடையாளத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், நான் ரொம்ப சுகபோகமாக வாழ்ந்தேன். நேபுகாத்நேச்சார் தன்னுடைய கடிதத்தில் எழுதுகிறார், நான் ரொம்ப சுகபோகமாக வாழ்ந்தேன், எல்லா செல்வங்களும் எனக்கு இருந்துச்சு, ஆனால் ஒரு நாள் இரவிலே நான் தூங்குகின்ற போது எனக்கு ஒரு சொப்பனம் வந்துவிட்டது. அந்த சொப்பனம் ஒரு மிகப்பெரிய மரம். அந்த மரத்திலே எல்லா உயிரினங்களும் வந்து தங்குகிறது. அந்த உயிரினங்கள் தங்குகிறது. சில ஆண்டுகளுக்கு பின்னாக உன்னதமான தேவனுடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி அந்த மரத்தை வெட்டி போடுகிறான்.
இதனுடைய அர்த்தத்தை சொல்ல வேண்டும். யாரும் சொல்ல முடியுமா சொல்லுங்க, நீங்கள் அழிஞ்சு போவீங்க அப்படின்னு. ஆனால் இந்த சொப்பனத்தினுடைய கருத்து அதுதான். தானியல் போய் சொல்கிறார், தானியல்கிட்ட இந்த முறை வருகிறது. நமக்கு தெரியும் சாஸ்திரிகள் எல்லாருக்குமே இப்போ தானியல் தான் தலைவர். எல்லா இனத்தில் இருக்கிற சாஸ்திரிகள், வேதப்பார் அங்கே இருக்கின்ற தர்க்கம் சொல்லக்கூடியவர்கள், சொப்பனத்தை விளக்கி சொல்கிறவங்க எல்லாருமே வந்து நிற்காங்க. ஆனால் தானியல் தைரியமாக சொல்லுகிறான், இந்த மரம் நீர் தான், இந்த மரம் வெற்றிலப்படும், அது கட்டையாக இருக்கும், மலையிலையும் பனியிலையும் நனையும் என்று சொல்லுகிறான். அது நடந்தது. ஒரு நாள் பாபிலோனுடைய அரண்மனையினுடைய உச்சத்திலே அங்கே நேபுகாத்நேச்சார் நடந்து வருகிறார். பட்டணத்தை அப்படியே அரண்மனையின் உச்சியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆ, என்ன அழகான பாபிலோன், நான் கட்டின மகா பாபிலோன்னு அவர் சொல்லுகிற போது, மாடு திங்குகிற மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆனால் தானியல் ஒரு எச்சரித்தார், இந்த ஆபத்து இருக்கிறது, இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழி ஒன்று இருக்கிறது என்பதை 27 வசனம், தானியேல் 4:27. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனை அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களை அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம், வாழ்வு நீடித்திருக்கலாம். அன்பு சொன்னானா, மகா பாபிலோன் என்று சொல்லக்கூடிய அவருடைய பெருமை அன்றைக்கு நேபுகாத்நேச்சாரை அழித்து போட்டது. நான் வாசிக்கிறோம் 4 கடைசி வசனங்களிலே, நேபுகாத்நேச்சார் மரித்து போனார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரிய தாக்கத்தை ஒரு பேரரசனுக்கு தானியல் ஏற்படுத்தியிருக்கிறார் அவருடைய உணவின் வழியாக. அதற்கு முன்னாக நாம் ஏற்கனவே தானியலுடைய 3 நாம் வாசிக்கிறோம், 60 உயரமும் 6 அகலமான பொற்சிலையை வணங்கி அதை வணங்க வேண்டும் என்று சொன்னது இந்த நேபுகாத்நேச்சார் தான், இந்த பேரரசன். அவங்க கிட்ட எதிர்த்து நின்று அங்கே சொல்லுகின்றார்கள், 17, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சுளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார், விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எவ்வளோ பெரிய தாக்கம் பாருங்கள். இன்றைக்கு நமக்கு சவால் நிறைந்த காலத்துக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை குறித்து இருக்கின்ற, நம்முடைய கிறித்தவ நம்பிக்கை குறித்து இருக்கின்ற, நாம் வாழுகிற இடத்துல எப்படிப்பட்ட தாக்கங்களை நாம் உண்டாக்குகிறோம். அக்கிரமங்களை நடப்பித்திருக்கிற நேபுகாத்நேச்சார் அவர் விழுந்து போனார். இது தானியலுக்கு பெரிய தாக்கம். 2, நேபுகாத்நேச்சாருடைய பையனுக்கும் இவர் வேலைக்காரராக இருக்கிறார். தானியல் பாருங்கள், நேபுகாத்நேச்சாருக்கு இருக்கிறார் பாபிலோனுடைய முதல், பாபிலோனுடைய மிகப்பெரிய பேரரசர், அந்த பேரரசருடைய மகனாக இருக்கின்ற பெல்சாத்சாருக்கு என்று சொல்லக்கூடிய அவருடைய மகனுக்கும் இங்கே தானியல் வேலைக்காரராக இருக்கிறார். பெல்சாத்சாரும் அதே தவறை செய்கிறார். ஒரு முறை பெல்சாத்சார் என்ன செய்கிறார் என்றால், 1000 திராட்சை விருந்து கொடுக்கிறார். அந்த விருந்திலே அவர் என்ன செய்கிறார் என்றால், எருசலேம்லேருந்து அவருடைய தகப்பனார் காலத்தில் கொண்டு வந்திருந்த அத்தனை பாத்திரங்களையும் அவர் பயன்படுத்தி அந்த திராட்சை ரச விருந்துக்கு பயன்படுத்துகிறார். மனைவிகளுக்கும் வைப்பாட்டிகளுக்கும் அவர் கொடுத்து அந்த பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்படுத்துகிறார். பண்ணிக்கிட்டு இருக்கிற போதே விருந்து சாலையிலே ஒரு கை நீட்டி செவருலே எழுதி கொண்டு போய்விட்டது. பயம், கால் 2 அப்படியே நடுங்குது. பாருங்க, அழகாக சொல்லுகிறார் 6, தானியேல் 5:6, அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவருடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவருடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. அந்த எழுத்தை பார்த்ததும் தான் மெனே மெனே என்று சொல்லக்கூடிய, தெக்கேல் உப்பார்ச்சின் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையே அப்படி எழுதிட்டு போயிருச்சு. அவன் நேபுகாத்நேச்சாருடைய மகனாக இருக்கின்ற அரசனாக, இப்பொழுது அரசனாக இருக்கிற பெல்சாத்சாருக்கு அப்படியே கால் நடுங்கி போயிட்டான். இப்போமா அவன் எல்லாரையும் கூப்பிடுகிறான், யாராலையும் பதில் சொல்ல முடியல. அப்பொழுது பெல்சாத்சாருடைய ராஜாத்தி வந்து சொல்லுகின்றார், இங்கே தேவனுடைய ஆவியுடைய தானியேல் இருக்கிறார். தானியேல் வந்து இவ்விதமாக மீண்டும் அவருடைய தகப்பனாருக்கு எதை சொன்னாரோ அதை பெல்சாத்சாருக்கும் சொல்கிறார். உங்கள் அப்பாட்ட நான் சொன்னேன், இப்படி மகா அகந்தையோடு இருந்தார் உங்களுடைய தகப்பனார், ஆனால் அதை அறிந்திருந்தும் அவர் இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உயர்த்தி விட்டார், நீரும் அப்படி உயர்த்தினீர். ஆகவே மெனே மெனே தெக்கேல் உப்பார்ச்சின் என்று
உம்மை அந்த வாசகம் எழுதி போட்டது என்று சொல்லி த கேள் என்பது மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்பதும், த கேள் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்பதும், ஃபெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியர்க்கும் பெர்சியர் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரி, அன்னைக்கு ராத்திரியே பெல்சாசார் கொண்டுட்டார். பாருங்கள், 30 ராத்திரியிலே கல்தேரின் ராஜாவாகிய பெல்சாசார் கொலை செய்யப்பட்டான். ஒரு நைட்டு தான் முடிஞ்சு போச்சு. சாயங்காலம் விருந்து, எல்லாரும் விட தெரியாமல் நடுங்கிட்டு கிடக்கிறாரு. அங்கே எழுதிட்டு போயிட்டார், மெனே மெனே தெக்கால் உப்பார்ச்சின். நைட்டே ராஜா அவுட்டு. ராஜா மாத்திரம் அவுட்டு கிடையாதுங்க, ஒரு இனமே அழிஞ்சு போச்சு. பாபிலோனுடைய சாம்ராஜ்யம் அழிந்து போனது. அதற்கு பின்னாடி யார் வருகிறார் என்றால், மேதியனாகிய தரியும் ஆட்சிக்கு வரான். ஒரு டைனாசிட்டியே முடிஞ்சு போச்சு, ஒரு வம்சமே முடிஞ்சு போச்சு. தானியேல் அப்படி ஒரு வம்சத்தோடு பணியாற்றி அங்கிருந்த பேரரசர்களுக்கு பணி செய்து ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார், நீங்கள் தாழ்த்துங்க, நீங்கள் பணிஞ்சு போங்க என்று சொல்ல செய்தார். ஆனால் அவள் கீழ்ப்படியாமலே விழுந்து போனார்கள். பெரிய தாக்கம், ஒரு மிகப்பெரிய பேரரசனுடைய பேரரசனுக்கும் பேரரசனுடைய மகன் பேரரசனாய் மாறின பின்னாகும் தானியலுடைய தாக்கம் எப்படி இருந்தது என்பதை அரண்மனையின் கதையை நாம் பார்க்கிறோம். இதோடு முடிஞ்சு போகலை, இன்னும் அடுத்த டைனாசிட்டி வருது, அடுத்த வம்சம் வருகிறது. மேதியனாகிய தரியு காலத்திலையும் அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை குறித்து நாம் தானியலுடைய 6 வாசிக்கிறோம். தானியேல் அங்கே இருக்கிற தேசாதிபதிகளுக்கு எல்லாருக்கும் உயர்வான இடத்துல வைக்கின்ற போது அவனுக்கு இன்னொரு ஆபத்து, அவனுடைய வேத விஷயத்திலே குற்றப்படுத்துகிற முகாந்திரத்தை ஒழிய அவனை வேறொன்றுக்கு குற்றப்படுத்த முடியாது என்று அவள் கண்டுபிடிக்கிறார்கள். அப்படி கண்டுபிடிக்கின்ற போதுதான் அங்கே சிங்கத்தின் கெபிக்குள்ளாக அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. ராஜாவை தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாது. ஆனால் அவன் எருசலேமை நோக்கி முன் செய்து வந்தபடியே ஆண்டவர் நோக்கி பிரார்த்தனை செய்தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிங்கத்தின் கெபி அதே வாசகம். அன்றைக்கு பேரரசனாயிருந்த நேபுகாத்நேச்சாருக்கு என்ன வாசகம் சொன்னாங்களோ, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். தரியு சொல்கிறாருங்க, வேற ஒரு டைனாசிட்டி, மேதியன் என்று சொல்லக்கூடிய ஒரு இனத்தை சார்ந்திருக்கிற பேரரசன் சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்பிப்பார். காலையிலே சிங்கக்கபியில் வந்து சொல்கிறாரு, யா தானியலே தானியலே, தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்கள் தப்பிவிக்க வல்லவராயிருந்தாரா? அப்போ தானியல் உள்ளிருந்து சொல்கிறாரு, ஆண்டவர் வாயை கட்டி போட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதாங்க நடக்கும். நமக்கு பல இடங்களிலே ஆபத்து நடக்கும். சில இடங்களிலே நாம் பணி செய்கிற இடங்களிலே மிகப்பெரிய தாக்கங்களை உண்டு பண்ணுகிற போது, மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிற போது நமக்கும் ஆபத்து வரும். சிங்கத்தின் கெபி வரும், சூளை வரும், எத்தனை காரியங்கள் வந்தாலும் ஆண்டவர் தப்பு வைக்க வல்லவராயிருப்பார். நாம் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுவோம். அது நேபுகாத்நேச்சாரானாலும் சரி, பெல்சாசாரானாலும் சரி, தரிவானாலும் சரி, ஏன் அடுத்ததாய் வரக்கூடிய பாரசீக மன்னனாக இருக்கிற கோரேஸ் ஆனாலும் சரி, யாரானாலும் நாம் ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதித்து பழகினால், இடைவிடாமல் தொழுது பழகினால், எந்த காரியத்திலும் பவுலுடைய சொல்லுவார் அல்லவா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்க முடியாது. அப்படி ஆண்டவரோடே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கெபி ஆனாலும் சரி, அது செங்கல் சூளை ஆனாலும் சரி, அவர் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆண்டவர் தப்பு வைப்பார். அதைத்தான் இன்று நாள் நமக்கு சொல்லுகிறது. என்ன நாம் வேற்று சமய சொல்லே பண் சமய சொல்ல வாழ்ந்தாலும் நாம் நம்முடைய அடையாளத்தோடு, தானியேல் வேற பேர் மாத்திட்டாங்க, ஆனால் அவர் அடையாளத்திலிருந்து அவர் ஒரு நாளும் பின்வாங்கி போகவில்லை. நம்மும் நம்முடைய அடையாளம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனா நமக்கு தருப்பட்டிருக்கிற சிலுவை அடையாளம். இந்த அடையாளத்துக்கு சாட்சிகளாய் வாழ் ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன். திரிய துதிக்காக யாவரும் எழுந்து நிற்போம். காணிக்கை பாடல், ஆராதனை கீதங்கள் 200, கீதம் 501, கீர்த்தனைகள் 208.
ஆராதனை கீதங்கள் 200 கீதம் 501 கீர்த்தனைகள் 208 பவமணி பழிப்பா பாக்கியம் கொடுப்பா
தந்தையே நன்றி செலுத்துகிறோம். நாளுக்காய் ஸ்தோத்திரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் கவலெல்லாம் தீர்ப்பார். என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கடைசி மட்டும் கைவிடாமட்டார். இந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஆராதனை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இது வரும் பணங்களாய் காணிக்கையில் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். பிறந்த நாள் காணிக்கை, திருமண நாள் காணிக்கை, தசமபா காணிக்கை, தோத்திர காணிக்கை, ஆண்டவரே வாரம் முழுவதுமாய் வீடு சந்திப்பு காணிக்கை, எல்லா காணிக்கையுடைய படிவிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். சுகந்த வாசனைகளுக்கு பயன்படுத்தும் இது பணங்களாய் காணிக்கையில் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் மேட்பரேசமனை ஜபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஜபம் செய்வோம். இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஆண்டவர் நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். சில மணித்துளிகள் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்போம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பாருங்க. செங்கச்சூள வரலாம், சிங்கத்தின் கபில கூட உங்களை போடலாம். நீங்க ஆராதிக்கிற உங்க தேவன் உங்களை தப்புவிப்பார். ஆனா உங்களுடைய வாழ்க்கையின் கடினப்பாடுகள், நெருக்கங்கள் அத்தனையிலும் நாம் ஆண்டவரை மாத்திரம் நம்பியிருந்து விட்டால் வாழ்க்கை வெற்றியாக அமையும். ஏந்தன் உள்ளம் தாங்கும் இயேசு நாயகா, ஊந்தன் வீடாய்கொள்ளோ இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, ஊந்தன் வீடாய்கொள்ளோ இயேசு நாயகா. ஆமாண்டவரே, எங்களை உந்தன் வீடாய்கொள்ளும். எங்களில் இருக்கிற அத்தனை காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். திருச்சபையின் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுமையாய் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தேன். ஆண்டவரே, பாபிலோனிய பேரரசன் சொன்னது போல அற்புதங்களையும் அடையாளங்களையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவதற்கு நன்மையாய் கண்டது என்று சொன்னது போல, ஆண்டவரே, நேபுகாத்நேச்சாரை போல எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் என் ஆண்டவர் செய்திருப்பதை ஜனங்களுக்கு முன்னாக எருசலேமுக்கு முன்னாய் அறிக்கையிடுவது நன்மை என்று நாங்கள் கண்டு நிற்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை, கை குழந்தைகளை ஆசீர்வதியும். தவழுகிற பிள்ளைகள், பேச பழகிற பிள்ளைகள், நடக்க பழகிற பிள்ளைகள், முதன் முதலாய் பள்ளிக்கு அட்மிஷன் போட்டு ஆண்டவரே பள்ளிக்காய் காத்திருக்க பிள்ளைகள், ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொருவருக்காய் தோத்திரம். அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாய் உயர்கல்வி படிக்கிற பிள்ளைகள், நீட் எக்ஸாமுக்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், ஆண்டவரே தொழில்நுட்ப கல்லூரிக்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுத ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அனைவருக்கு வேண்டிய தைரியத்தையும் மனத்திறனையும் உற்சாகத்தினை கொடுத்தலாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்து காத்திரு பிள்ளைகள் நல்ல வரன்கள் தாரும். திருமணமாக்கி குழந்தை பேருக்காய் காத்திரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் குழந்தை பேரை தந்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயை கருவை சமூக பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். தாயும் செய் நலமாக்கி தந்து நீர் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். பள்ளிப்பிடத்தில் வந்து நன்றி பிழைச்சது செலுத்தி ஆண்டவரே பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தர நாங்கள் ஜெபிக்கிறோம்.
செய்கிறோம் ஆண்டவரே. ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், கல்வி பணியில் இருக்கிறவர்கள், முதல்வர்கள், தாளாளர்கள் ஆண்டவரே, கல்வி பணியோடு தொடர்புடைய அத்தனை பேருக்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பீராக. மருத்துவர்கள், செவிலியர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர், வங்கி பணியாளர்கள், காவல்துறை பணியாற்றியவர்கள், இராணுவத்தில் பணியாற்றிய பிள்ளைகள், சேவைத்துறையில் பணியாற்றிய பிள்ளைகள், கணக்குத்துறையில் பணியாற்றிய பிள்ளைகள், உள்ளூரிலே, வெளியூரில், வெளிநாடுகளில் வாழ்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காய், கடை வைத்து வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அத்தனை வியாபாரங்கள், என்ன வகையிலே வியாபாரம் செய்தாலும் அத்தனை கடை வியாபாரங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஏற்றுமதி இறக்கும் நிறுவனங்களுக்காக, நிறுவனங்களை பணியாற்றுகிற பிள்ளைகளுக்காக, நடத்துகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. படகு கப்பல் வைத்து அதில் வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், மீன் கருவாடு வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், வாகனங்கள் வைத்து டிராவல்ஸ் தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஓட்டுநராய் நடத்துனராய் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைவரையும் நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்தரல வேண்டு அங்கே ஜெபிக்கிறோம். சிறப்பாக ஆண்டவரே, கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு நலமடைந்து எங்கள் ஐக்கியங்களை சேர்ந்தவர்களுக்காக, இன்னும் சிகிச்சை பெற்றிருக்கிறவர்களுக்காய் மண்டாடுகிறோம். சிகிச்சை பலனளிக்க நீர் கிருபைத்தர நாங்கள் ஜெபிக்கிறோம். கொரோனா தொற்றினாலே உயிரிழந்து போன குடும்பங்களுக்காக ஆறுதலுக்காக மண்டாடுகிறோம். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை ஆறுதலையும் குடும்பங்களுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொலைக்காட்சியின் வழியாக உள்ளூரிலே, வெளியூரிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, யூடியூப்பின் வழியாய் பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை தான், நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார், என் ஜனங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லை, எங்களை வெக்கப்படாமல் நீர் பாதுகாத்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய சமுத்திர கனகோடி நன்மைகள் உண்டு, கொஞ்சம் மாத்திரம் கேட்டிருக்கிறோம், அதை நீர் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பரே சிமனு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய கிருபையில் பராமரிப்பு உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தமுகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்களில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமுகத்தை பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது சந்தோஷம், சமாதானம், சுக வாழ்வு கட்டளையிட கடவர். ஆராதனை கீதங்கள் 749, கீதம் 619, பாமாலை 353. ஆராதனை கீதங்கள் 749, கீதம் 619, பாமாலை 353. Hey!
உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாக இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். கர்த்தர்களோடு இருப்பாராக. நிறைவான சமாதானத்தோடு போக கடவோம். Thank you.